ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன பாட்டில் லியா கிளாக்க படுத்தின பாடை தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்குள்ள வீடியோல பாக்கலாம். வாங்க டிராமா உலகத்துக்குள்ள போயிடலாம். இப்ப கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிக்காங்க. கிளர்க்கும் லியாவை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்றதுக்கு முன்னாடி அவள் காசு தருவா, அவளுக்கு புருஷனா நடிச்சு கார்டு வாங்கி கொடுத்தா அந்த பணத்தை கடனுக்கு காசா கொடுத்தவங்க கிட்ட கொடுக்கணும்னு இருந்திருப்பான். அதே மாதிரி அவ கல்யாணத்துக்குன்னு கொடுத்த காசை கடனுக்கு கொடுத்தவங்க கிட்ட அடைச்சிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கும் போது அங்க லியா ஒரு மோதிரத்தை பார்த்து, இப்படி ஒரு மோதிரம் அந்த கிளர்க்கு பைய வாங்கி என் கல்யாணத்துல போட்டு விட்டா நல்லா இருக்குமேனு கனவு கண்டுகிட்டு இருக்கா. இவனும் கேலி பண்ணணும்னு ஃபுல் ஃபார்ம்ல போய், இது பொய்யான கல்யாணம், அதனால போலியான மோதிரம் தான் போடுவாங்க, அதனால உன் கண்ணு நொட்ட விட வேண்டியது நகைக்கடை இல்ல பொம்மை கடையன்னு சொல்லி பொம்மை கடையில நிப்பாட்டி விட்டுட்டு அவன் பட்டுக்கு போயிட்டு இருக்கான். இங்க அம்மா கல்யாண டிரெஸ் கண்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அவ வந்தோன்னு, உங்ககிட்ட கல்யாண டிரெஸ் வாங்க காசு இல்லன்னு சொன்னல, அதனால என் கூட வானு அவங்களோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட உங்க டிரெஸ் இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே கேக்க, அவங்க என்னன்னா கல்யாணத்துக்கு என் டிரெஸ் போட்டா உன் கல்யாண டிரெஸ் ஞாபகமா வைக்கிறதுக்கு ஒரு டிரெஸ் இருக்காதமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மாவும் சமாளிக்கிறதுக்காண்டி, நம்ம காலத்துலதான் இப்படி இருந்தோம், இவங்க காலத்துல எதுக்கு தேவையில்லாம காசு எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டுன்னு விடுறாங்கன்னு சொல்லி எப்படியோ வாங்கி கொடுத்துடுறாங்க. அங்க துணி கடையில கிளர்க்கு கோட்டு வாங்கி போட்டுக்கிட்டு ஃப்ரெண்டு கிட்ட, டேய் நல்லா இருக்கான்னு பாத்து சொல்லேண்டா நீ கேக்க, நல்லா தாண்டா இருக்கு, நீ காலையில இருந்து செலக்ட் பண்ண கோட்டுடா இது, அதனால ரொம்பவே நல்லா இருக்கு, இதுக்கு மேல என்னால நிக்க முடியாது, ஏதாச்சும் தூக்கி போட்டுக்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனு இவன் நிலைமைய புரிஞ்சுகிட்டு சரி சரி சீக்கிரம் வரேன்னு ஒரு கோட்டை தூக்கி போட்டுக்கிட்டு வந்துடுறான். அடுத்த நாள் அகதி இன்னைக்குதான் கல்யாணம் நடக்கவும் போகுது. லியா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா, ஒரு கவலை இல்லாம. அது அம்மா பார்த்து, அடே இவ்ளோ முக்கியமான நாள், இது இப்படி ஊர் எழுப்புற அளவுக்கு குரட்டை விட்டுட்டு இருக்கேன்னு டிக்கிலேயே ஒரு மிதிய போட்டு மேக்கப் போட்டுக்க அனுப்பி வச்சிடுறாங்க. கம்மியான காசுல மேக்கப் போடுறவங்க கிட்ட மூஞ்ச கொடுத்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கா. கல்யாணம் நடக்க போற நேரமும் வருது. கிளர்க்கும் சர்ச்சில் நின்னுட்டு இருக்கான். லியாவும் சர்ச்சுக்குள்ள வர இது தட்டி லியாவை பார்த்தது இல்லாத மாதிரியே பாத்துட்டு இருக்கான். அவளும் பக்கத்துல வந்து, எதுக்கு இப்படி லூசு மாதிரி பாக்கன்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டான். யாருக்கும் கேட்காத மாதிரி அவனும் வாய துறக்காம இரு, அப்பமாச்சு கொஞ்சம் அழகா இருக்குன்னு சொல்லி வாய மூட வச்சுட்டு ஃபாதர் சொல்லி ரெண்டு பேரும் மோதிரத்தை மாத்திக்கிறாங்க. அடுத்தல ஃபாதர் கிஸ்ஸும் பண்ண சொல்லிட்டாங்க. ரெண்டு பேரும் வேற வழி இல்லாம கிஸ்ஸும் பண்ணிக்கிறாங்க. அடுத்தலயே அம்மாவும் ராத்திரி பார்ட்டி மாதிரி வச்சு ரெண்டு பேரும் கேக் ஊட்டி விட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனும் கால ஏதோ தெத்துதினி கீழே பாக்க, மேல வச்சிருந்த கேக்கு தெரியாம அவள் மூஞ்சிலேயே பட்டுருது. அவளுக்கு கோவமாகி அவன் மூஞ்சில பூச, அவனும் பூச, ஒரு ஹோலி பண்டிகை மாதிரியே ஆக பாக்குது. அதுக்குள்ள அம்மா கேக்கு சண்டைய வச்சு, நம்ம போலின காட்டி கொடுக்க போறீங்களா பீக்குங்களான்னு டான்ஸ் ஆட அனுப்பி வச்சிட்டாங்க. அதுலயாச்சும் உருப்படி ஆக்டிங்க போடுவாங்கன்னு அதுங்களும் போய் அவன் இடிப்ப பிடிக்க, அவளும் சண்டை இழுக்கிற மாதிரி நீ மட்டும் தான் பிடிப்பியோன்னு அவனை பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்க, இங்க இப்ப சண்டை நடக்க போகுதுன்னு பார்த்தா கிளர்க்கு என்ன டப்புனு மூஞ்சில பட்ட கேக்க தூக்கி வாயில வச்சுட்டு, நல்லாவே இல்ல கேக்கு உண்மையில பட்டனாலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே கிளப்னு பாக்க இல்லனா வெட்டு குத்த ஆயி போயிடும்னு சொல்ல சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். நீ சிரிக்கிறத பாக்க அழகதான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன நான் சிரிக்கிறதா, நீ காதல் நோயில சிக்கி தவிக்கிற மாதிரி தெரியுது, வேணா அந்த நோயை போக்கவா ரெண்டு மிதிய போட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். போட லூசுன்னு சொல்லி ரொமான்டிக் சீட் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இங்க மொயெழுதுவாங்களா, அதே மாதிரி அவங்க நாட்டுக்கு ஸ்டைல் போல காசு குத்திக்கிட்டு இருக்காங்க. கிளர்க்கும் லியாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாகிடுது, எப்படியோ நல்ல பார்ட்டியும் முடிஞ்சிடுது. லியாவும் எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தா அம்மாவும் வேலை இருக்குமான்னு சொல்லி இவன் கூட போய் கழட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. இவ வேற போதையில இருப்பான், இவளும் எப்படியாச்சும் இழுத்துட்டு போய் வீட்டுல சேர்த்துடலான்னு தான் பாக்கா, ஆனா அவன் அங்கங்க போய் உட்காந்துக்கிறான். இவளும் மண்ட வழியாகி, இடை மனசுல பிச்சைக்காரன் நினைப்ப இடம் தேடிக்கிட்டு இருக்கேன்னு கத்துக்கிட்டு, இவனை இதுக்கு மேல சமாளிக்க முடியாதுன்னு இங்கேயும் வேலையை பார்த்துட்டு கெடடா பிச்சைக்கார பையான்னு போக, அவன் என்னன்னா டப்புன்னு கையை பிடிச்சி இழுத்து அவன் மடியில உட்கார வச்சு என் புது போண்டாட்டின்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இவளு போண்டா டீயா உன் கூட எப்படிடா ஒரு வருஷம் கிடக்க போறேன்னு புலம்பிக்கிட்டே அவனை இழுத்துட்டு போக, திருப்பி டக்குன்னு கைய புடிச்சு இழுத்து தூக்கி நான் தாண்டி உன்ன சமக்கணும்னு கூட்டிட்டு போய் பெட்ல தூக்கி போட்டு பக்கத்துல வந்துகிட்டு இருக்கான். இவன் இப்படி பக்கத்துல வரான், கிஸ் பண்ண வரணும்னு ரொம்ப மூச்சு விட மேல போய் சாஞ்சிடுறான். ரொம்பதான் எதிர்பார்த்துட்டோமோன்னு அவனை தள்ளி விட்டுட்டு, போடா லூசு புருஷா அடிச்சு என்ன வார்த்தை இதுன்னு அவளே அவ வேற திட்டிக்கிட்டு அவன் கோட்டையும் கழட்டிட்டு தூங்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில அக்காவுக்கு தெரிஞ்சிடுது லியாவுக்கு கல்யாணம் ஆனது சோசியல் மீடியா மூலயமா. அதனால லியாவை கால் பண்ணி திட்டிட்டு இருக்கும் போது கிளர்க்கு போறத பார்த்தோன்னு, என்னடி அன்பர் விடவும் அன்பர் நல்லா இருக்கான், உண்மையை சொல்லு, காடு கணித கல்யாணம் பண்றியா இல்ல அப்படின்னு சொல்லி இவளை பார்த்து சந்தேக பார்வை வீச ஆரம்பிச்சிடுறாங்க. அவளும் போடி லூசு உன்னைய மாதிரி நினைச்சிட்டியோன்னு காலை கட் பண்ணிடுறா. அந்த சமயம் பார்த்து அம்மா வீட்டுக்குள்ள வந்து, கிரீன் கார்டு கொடுக்கறவன் உங்க காதல் கதையை கேட்டாலும் கேட்பான், அதனால நம்ம ஒரு காதல் கதையை எழுதுவோம்னு சொல்ல டப்புன்னு லியாவும் பாஞ்சுகிட்டு, நான் சொல்றேன்னு ஒரு காதல் கதையை எடுத்து விடுறா. ஒரு அழகான இலைவெயில் நேரத்துல நான் ஸ்டைலா போயிட்டு இருந்தேன், அந்த சமயம் காப்பாத்துங்கன்னு ஒரு அழுக சத்தம் கேட்டுச்சு. நானும் யாருன்னு பார்த்தா கிளர்க்கு தண்ணிக்குள்ள கிடந்து அலறி கத்திக்கிட்டு சாகி கிடக்கான். அதை பார்த்தனும் ஓடி போகன்னு ஏதோ சொல்றதுக்குள்ள கிளர்க்கு உணர்த்து, அது என்ன நாத்த தெளிக்கணும், நீ செத்துட்டு இருடின்னு இவன கோலையா நோஞ்சா முடிச்ச மாதிரி காமிச்சதுக்கு கடுப்பகி திட்ட ஆரம்பிக்க, இவ்வளவு ஆறுதலா சொல்றேன்னு பேர்ல நீ அப்படியே ஸ்டைலா திருவிழால தொங்க போடுறதெல்லாம் மாலையா போட்டுக்கிட்டு பிளவர் கொண்ட போட்ட எல்னியவும்
மண்டையில தொப்பியும் நார்மலா போடாம அதுக்கு பூ கொண்டு போட்டுக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அப்படியே பூக்களையே அலங்காரம் பண்ணி வச்ச பூ விக்கிறவன் மாதிரியே மாத்தி விட்டுட்டு இருக்கா. அது கூட அந்த கோமாளி பைய கண்டுக்காம கேட்டுட்டு இருக்கான். அவள் அவனை ஸ்டார்டிங் ஸ்டைல்னு ஆரம்பிச்சோன்னு இவளும் மக்குன்னு யோசிச்சுக்கிட்டே அவனை பார்க்க அவன் என்னன்னா கண்டினியூ கண்டினியூ வேற சொல்லி சிரிப்பா காட்டுறான். இவளும் நீ இப்படி ஸ்டைலா நடந்து வந்துட்டு இருந்த. அந்த சமயம் தூரத்துல கத்தி குச்சில் போட்டு இருந்த எனக்கு சத்தத்தை கேட்டோம்னா கொண்ட வச்ச இளநியவும் அதோட பூ வச்ச தொப்பியவும் தூக்கி போட்டுக்கிட்டு முடிய காய வச்சுக்கிட்டே வந்து என்ன அல்லாக்க தூக்கிட்டு போய் மல்லாக்க போட்டு நீ தள்ளாடி விழுந்து கிடக்க. எதுக்குன்னா என்ன காப்பாத்தும் போது தண்ணி குடிச்சிருந்திருப்ப. அத தெரிஞ்சுகிட்ட நானும் வாய் வச்சு மருத்துவ மொத்தம் குடுக்க பக்கத்துல போகும்போது சொல்றதுக்குள்ள கிளர்க்கும் தண்ணிக்குள்ள விழுந்து சாவு கிடந்தது நீ, ஆனா மயக்கம் போட்டது நானா, இது என்ன லூசு புடிச்ச கதையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இவ்வளவு இவ்வளவு பாவமா கெஞ்சினால சரி அப்ப நான் உன்ன காப்பாத்தாம நீயும் செத்துட்ட, அதனால உன் பணத்துக்கு ஒரு வெள்ள துணியும் உன் மேல போத்தி விட்டு மூடிட்டேன், ஸ்டோரியும் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிடுறா. அவனும் கதையை கேட்டோன்னு அம்மா இவ கதையை சொல்லல, இவளுக்கு ஆசையை சொல்லிக்கிட்டு இருக்கா, எனக்கு இப்ப பயமா வேற இருக்கு, நான் தூங்கும் போது அம்மி கல்ல தூக்கி போட்டு கொன்னாலும் கொன்றுவான்னு அழுதுகிட்டு இருக்கான். அம்மாவும் கோவமாகி நிறுத்துங்க ரெண்டு பேரும், பீச்ல பாத்தோன்னா ரெண்டு பேரும் லவ்ல விழுந்துட்டீங்க, சரியா இப்ப நீங்க மத்தவங்க கிட்ட லவ்வர்ஸ் மாதிரி நடி போது கிளர்க்கும் ஃபுல் ஸ்பீட்ல போய் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு செஞ்சு வச்ச மாதிரியே இருக்கு, அதோட அந்த ஆட்டம் போட்டிங்களே வா எவ்வளவு நகைச்சுவையா இருந்தது தெரியுமான்னு புகழ்ந்து தள்ளுறேன்னு பேர்ல கேலி பண்ணிக்கிட்டு, அதோட அம்மா காலையில மத்தவங்க முன்னாடி லவர்ஸ் மாதிரி வேற நடிக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாங்களா, அதை வேற நினைச்சு பார்த்துட்டு கிஸ் தாடின்னு கேட்டுட்டு இருக்கான். அவளும் கோவத்துல மூஞ்சி சுருக்கிக்கிட்டோம்னு அம்மானு சொல்லி கிஸ் வாங்கிட்டு ஃப்ரெண்டு கூட போய்கிட்டு இருக்கான். லியாவும் வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் உட்கார வாஷ்ரூம் குள்ள இருந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கிளர்க்கு குழந்தை மாதிரி அலறிக்கிட்டே ஓடிட்டு இருக்கான். இவளும் வாஷ்ரூம் குள்ள போய் பார்க்க கற்பம் பூச்சி அவன் கத்துன கத்துல நடுங்கிக்கிட்டு வேற இருக்கு. இவளும் காலையில என்னைய பார்த்து நக்கல வசரிக்கு ஏதோ வாரின்னு அதை அப்படியே தூக்கி அவன் மேல போடுற மாதிரியே அவன் கிட்ட ஆட்டம் கமிச்சுக்கிட்டு டப்புன்னு அதை அவன் மேல போட்டு அதை கொண்டு கிளர்க்கு மண்டையவும் உடச்சிடுறா. அவனும் கோவமாகி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கான். இவளும் அரைக்கி மாதிரியே சிரிச்சுக்கிட்டு போக இவங்க கிட்ட கார்டு கையில குடுக்கறதுக்கு முன்னாடி கேள்வி கேட்பான் லியா கிட்ட கிளர்க்க பத்தி, அதே மாதிரி கிளர்க்கு கிட்ட லியாவை பத்தி. அதனால கிளக்கு அவனுக்குள்ள பிரச்சனை மறக்க முடியாத விஷயம் பிடிச்சது பிடிக்காததுன்னு எல்லாத்தையும் ஒரு புக்ல எழுதி லியா கிட்ட கொடுத்திருந்திருப்பா. லியாவும் அதே மாதிரி இவன் கிட்ட கொடுத்திருந்திருப்பா. இதெல்லாம் இப்ப அந்த கிளக்கு பையலுக்கு ஞாபகம் வந்து லியா இவனுக்குன்னு கொடுத்த டைரிய தூக்கி அவளுக்கு கூனி மீன் பிடிக்காதுன்னு கண்டுபிடிச்சு அதை கொண்டு சமைச்சு சூப்பாக்கி லியாவு கண்டி காத்து கிடந்துட்டு லியா வந்தோன்னா ஓ எவ்வளவு சுவையான சூப், இந்த சூப்பு கொடுத்த பக்கத்து வீட்டுக்காரங்க கையில தங்க காப்பு போடணும், இதே மாதிரி ருசியான சூப்பு நான் குடிச்சதே இல்லையேன்னு சொல்லி இவன் பண்ண சூப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க பண்ண சூப்ப ஆக்கி அதை ரசிச்சு வர குடிச்சு இவளை நான் கூற வச்சு சூப்பு தடனே கெஞ்ச வர வச்சு குடுத்துடுறான். அவளும் ஐ ஜாலின்னு குடிக்க குடிக்க ஆமாடனே சொன்னது 100% கரெக்ட்ன்னு ரொம்ப ருசியா இருக்குன்னு சொல்லி வாய்க்குள்ள ஊத்து ஊத்துன்னு ஊத்திட்டு வாஷ்ரூம்ல போய் கவலை குள்ள கிடக்கா. இவனும் சிரிச்சுக்கிட்டு எப்படி எங்க திருவிளையாடல்னு சொல்லவும் மயக்கம் போட்டுறா. இவனும் ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு போய் பார்த்து அவளுக்கு ரொம்ப பாதிக்கும் கூனி மீனான்னு தெரிஞ்சுக்கிறான். அடுத்த அவளும் கொஞ்சம் சரியாகி வெளியே வர இவனும் சாரி கேட்க லியோ அழுதுகிட்ட எனக்கு கிரீன் கார்டு காண்டி கொடுத்த டைரிய வச்சு விளையாண்டுட்டு இருக்க, அப்பனா நீ என்னோட கனவுகளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கல, என் ஆசைகளை அலட்சியமா தான் நினைக்கேன்னு சொல்லி திட்ட அவனும் பண்ண தப்பு கண்டி சரி சரி கோவப்படாத, உனக்காண்டி நான் உன்னை பத்தி எழுதின டைரிய நல்லா படிச்சு கிரீன் கார்டு வாங்கி தரேன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல கலை நிகழ்ச்சி மாதிரி நடக்குது, அத பாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கிளர்க்கு வாய் நம்ம நம்மன்னு இருக்குது, அதனால வாய்க்குள்ள பொடுதுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன்னு கடைக்கு போய்கிட்டு இருக்கான். இவளும் அந்த ஷோவை பாத்துட்டு இருக்கும் போது இவளோட அம்மா அங்க நின்ன மாதிரி தெரியுது. இவளும் படப்படன பக்கத்துல போய் பாக்குறதுக்குள்ள கூட்டத்துல காணாம போயிடுறாங்க. அந்த சமயம் கிளர்க்கும் வந்துடுறா. இவளும் அவன் கிட்ட நம்ம அம்மாக்கு கலரையெல்லாம் தேடினோம்ல ஆனா கிடைக்கவே இல்லலான்னு சொல்லி இப்ப பார்த்தது அம்மா தானே புரிய வைக்க நினைக்க அவனும் சரி நம்ம தேடுவோம் முதல்ல கிரீன் கார்டு காண்டி வேலைகளை பாப்போம்னு சொல்லி கிரீன் கார்டு கொடுக்கறவனுங்களும் இவங்கள கூப்பிடுறானுங்க. இவங்களும் போக அவங்களும் கிளர்க்கு கிட்ட லியாவுக்கு பிடிக்காத கலர் என்னன்னு கேக்காங்க. அவனும் கரெக்டா சொல்லிடுறான். அடுத்த லியா கிட்ட கிளர்க்க பத்தி கேக்கணும்ல, அதனால அவனோட அப்பாவை பத்தி கேட்க இவளும் அவனோட அப்பா செத்துட்டாங்கன்னு சொல்ல ஆபீசருக்கு கிளர்க்க பத்தி தெரிஞ்சிருக்கும், அவனோட கிரீன் கார்டு ஸ்கேன் பண்ணனால அவனோட அப்பா உயிரோட தான் இருக்காங்க, நீங்க உண்மையாவே சேர்ந்துதான் இருக்கீங்களா இல்ல ஃப்ராட் பண்றீங்களா, இந்த நாட்டுல உங்களை மாதிரி நிறைய பேரை பாத்துட்டேன்லாம் கிரீன் கார்டு லியாவுக்கு கொடுக்காத மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிளர்க்கும் பேசி இந்த நாள் டைம் தாங்க, நாங்க இப்பதான் கல்யாணம் பண்ணிருக்கோம், அதனால தெரியலன்னு இன்னொரு சான்ஸ் அங்கன்னு கெஞ்சி இன்னொரு நாள் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஓகே பண்ண வச்சுட்டு லியா கிட்ட நல்லா திட்டு வாங்கிட்டு இருக்கான்.
அதாவது என்ன நடந்திருக்கணும், கிளர்க்கு அவனை பத்தி எழுதின டைரியில அவனோட அப்பாவை பத்தி எழுதாதது லியா டைரிய படிக்கும் போது பார்த்து அப்பாவை பத்தி கேட்டிருந்திருப்பா. இப்படி எதுக்கு உன்னை பத்தி எழுதின டைரியில உங்க அப்பாவை பத்தி எழுதல அப்படிங்கிற மாதிரி. அவனு அவர் மேல இருந்த கோவத்துல செத்துட்டாங்கன்னு சொல்லியிருந்திருப்பான், அதனால நல்லா வாங்கிட்டு இருக்கான், அடுத்தல சாரின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்திடுறான். லியாவும் நானும் உன்னை பத்தி டைரிய படிக்கணும்னு தான் நினைச்சேனே தவிர உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலன்னு சொல்லி சேர்ந்து அடுத்த நாள்ல இருந்து அவங்களுக்குள்ளேயே பேசி தெரிஞ்சுக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பத்தி. அந்த சமயம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடும் போது, எதுக்கு இவன் இப்ப அப்பாவை பத்தி சொல்ல மாட்டான், ஏதாச்சும் இப்ப அவனை பண்ணினா அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு, டே நம்ம ஒரு கேம் மாதிரி விளையாடுவோம் ஓகேவா, நான் அந்த பெஞ்ச்ல போய் உட்காந்துக்கிறேன், எவனு என்கிட்ட வந்து பேசலனா நான் அந்த கேம்ல தோத்துட்டேன், ஆனா எவனாச்சும் என்கிட்ட வந்து பேசிட்டானா நீ உங்க அப்பாவை பத்தி சொல்லணும்னு சொல்லி கேக்கா. அவனும் அவளை மேல இருந்து கீழே பத்திட்டு கண்டிப்பா எவனும் உன்கிட்ட வந்து பேச மாட்டான் நீ போய் உட்காருன்னு சொல்லிடுறான். அவளும் சரி சரின்னு போய் கோவத்துல உட்காந்துக்கிறா. இந்த கேம்ல நம்ம லியா ஜெயிச்சு அவனோட அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிறாளா இல்லையா, அதோட அவளோட அம்மா வேற அவ பாத்திருக்கா, அப்படின்னா அவளோட அம்மா உயிரோட தான் இருக்காங்களா, அப்படி உயிரோட இருந்தா என்ன நடக்கும்னு நாளைக்குள்ள வீடியோல பாக்கலாம். இந்த ராமாவை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லிருங்க, அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. டாடா.